சினிமாவில் அப்கமிங் டைரக்டர்ஸ் அவங்களோட இம்பாக்ட் எப்படி ஹெச் வினோத், லோகேஷ் கனகராஜ், நெல்சன்? சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பழைய ஸ்கிரிப்டெல்லாம் இப்போ செலக்ட் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு கோவிட் முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. விக்ரம்லாம் வந்து லோகேஷ்லாம் பெருசாக மாற்றிருக்காங்க போல். லோகேஷ் அப்புறம் ஹெச் வினோத் நீங்கள் சொன்ன மாதிரி, அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் இப்போது நெல்சன் சார், எல்லாருமே வந்து புதுசாக பண்ணுறாங்க. எல்லாமே கதைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேக்கும் ஆக்ஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணுன்றதால தான் ஜிகிர் தண்டா டூ அப்படிலாம் படம் பண்ணுறதுக்கு ரீசனு. அவர் ஷூட்டிங் அவர் கூட நடித்த மாதிரியே இருக்காது. ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், வெளியே எப்படி அவர்கிட்ட பழகிறோமோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருக்கும். மாகாண்டினி அவருக்கு பெரிய ஹிட் ஆயிருக்கு. விஷால் சார் கூட ரொம்ப நாள் கழிச்சு ஹிட் ஆயிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் இப்போ சந்திரமுகி, நெக்ஸ்ட் வந்து ஜிகிர் தண்டா டூ தீபாவளி ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன், ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, டைரக்ஷன் அவருடைய கோ டைரக்டர் பண்ணுறாங்க. ஓகே அதுதானே. எல்லா ஃபேன்ஸும் எப்படி பார்த்தாங்களோ அப்படிதான் பார்த்தேன். நானும் ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்தேன். பட் இந்த வெற்றி இந்த டைமில் வந்து சூப்பர் ஸ்டார் கிடச்சிது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா ஃபேன்ஸும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆனாங்களோ எனக்கும் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. எங்கள் எல்லாத்த விட இந்த ஏஜில் 72 வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இந்த வெற்றி வந்து இப்போ பயங்கர உற்சாகம் கொடுத்துருக்கு. அவருக்கு நடுவில் கொஞ்சம் தலைவர் படம் செல்லாமலாம் ஆச்சு. இந்த வெற்றி வந்து அவர் முகத்தில் நான் 3 பேக் போய் சாரை பார்த்துட்டேன், வீட்டில் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த உற்சாகமே வேறு மாதிரி இருந்தது. அந்த ஆல்ரெடியே ஸ்பீடான தலைவர், ஸ்பீடான இருப்பார் எப்போவுமே. இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த ஜெயிலர் படத்தை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு. ரஜினி ரசிகர் வந்து இந்த வெற்றியை வந்து ரொம்ப அதிகமாக கொண்டாடுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் யாருக்காங்கிற ஒரு சர்ச்சை இருந்தது. சந்தோஷம் தானே. நம்ம டைரக்டரை செலக்ட் பண்ணி பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற கமர்ஷியல் வந்து அங்கே பெரிய ஹிட் ஆகிருக்கு. இப்போது அட்லீஸ்ட் சார் பண்ண படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஸோ நம்மளாலும் இங்கேருந்து போய் அங்கே ஜெயிக்கும் போது ஒரு சந்தோஷம் தான். ஓகே, நடிகராக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட இப்போ வர நடிகர் பெரிய பெரிய நடிகர்கள் எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்? சர்வீஸில் இல்லை. இப்போது சர்வீஸ்ன்னு சொல்கிறது வந்து நீ அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னாங்க தவிர ஃபோர்ஸ் பண்ண முடியாது யாரையும். நீ இதை பண்ணுன்னு சொல்ல முடியாது. அது விருப்பம் பண்ணுறது அது நம்ம அது. ஹரே கிருஷ்ணா.